சினிமாவுலையும் சரி சீரியல்லையும் சரி சில நேரங்களில் மெயின் நடிகைகளை விட துணை கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகைகள் ரசிகர்கள் மத்தியில் செம ஹிட் ஆகிருவாங்க. அந்த வகையில் தற்போது இளைஞர்களின் கவனத்தை தன் பக்கம் திருப்பியிருக்காங்க துணை நடிகையான அர்ச்சனா ஹரிஸ். சீரியலில் பிஸியாக நடிச்சிட்ருக்கும் அர்ச்சனா ஆரம்பத்தில் சினிமாவில் துணை நடிகையாக அறிமுகமானாங்க. தனுஷ் நடிப்பில் கடந்த 2006 வெளியான திருவிளையாடல் ஆரம்பம் படத்தில் சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கலகலப்பு, வாழு, வெள்ளக்காரதுறை, ஸ்கெச் போன்ற பல படங்களில் நடித்து இளசுகளின் மனசில் இடம் பிடிச்சாங்க. தொடர்ந்து படங்கள்லையும் நடிச்சிட்ருக்க இவங்க சீரியல்லையும் நடிச்சிட்ருக்காங்க. தமிழில் வாணிராணி, பொன்னுஞ்சல், அழகி, அருந்ததி, நீலி, வள்ளி, அழகு, பொன்மகள் வந்தால் போன்ற பல பிரபலமான தொடர்களில் நடித்து இல்லத்தரசிகளோட மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க நடிகை அர்ச்சனா. சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இருக்கும் இவங்க அடிக்கடி தனது புகைப்படங்களையும் வீடியோக்களையும் பதிவிட்டு வருவதை வழக்கமாக வச்சுருக்காங்க. அர்ச்சனா கும்பகோணத்தை பூர்வீகமாக கொண்டவங்க. வேலைக்காக சென்னை வந்த இவங்க அங்கேயே குடியேறிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகரான ஹரிமாறனை திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம்தான் சினிமா துறைக்கு வந்தாங்க. அர்ச்சனாவின் கணவர் அவங்கள ஆதரித்து முதுகெலும்பாக செயல்படுறாங்க. ஒரு நாள் அர்ச்சனாவின் கணவர் ஹரி தனது கேமராவில் அர்ச்சனாவை வெவ்வேறு கோணங்களில் கிளிக் செய்திருக்கிறார். அந்த படங்களை பார்த்த ஹரியின் நண்பர் விளம்பர படங்களில் நடிக்க அர்ச்சனா ஹரிஸை பரிந்துரைத்தாராம். அதுக்கப்புறம் ஒரு நகைக்கடை விளம்பரத்தின் மூலம் தனது கேரியரை தொடங்கியிருக்காங்க. அர்ச்சனா ஹரிஸ் செல்லப்பிராணிகளை வெகுவாக விரும்புவாங்களாம். அவங்க வீட்டில் ரெண்டு அன்பான நாய்களை வச்சுருக்காங்க. ஓய்வு நேரத்தை அவங்க கூட தான் செலவிடுறாங்களாம் அர்ச்சனா. அதே போல் ஷாப்பிங் செய்கிறதுலேயும் பயங்கர ஈடுபாடு உள்ளவரான்.